ஹாய், நான் உமா வெங்கடேஷ். வெல்கம் டு ஜாலி ஃபுட்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு சண்டே ஸ்பெஷலாக முட்டைக்கறி எப்படி செய்யலன்னு பார்க்க போகிறோம். இது வந்து வித்தியாசமான ஸ்பைசஸ் வச்சுட்டு செட்டிநாடு முட்டைக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ட்ரை ஸ்பைசஸ் போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். இந்த செட்டிநாடு முட்டைக்குழம்புக்கு 2 டீஸ்பூன் வரமல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, வரமிளகாய் இல்லை நான் சேர்க்கலை. அதுக்கு பிறகு நான் மிளகாய் தூள் போட போகிறேன். உங்களுக்கு வேணும் வரமிளகாய் ஒரு 6 வரமிளகாய் போட்டு வறுத்தரைச்சிக்கலாம். 2 பட்டை, 1 கிராம் 5-6 கிராம்பு. இப்போ ஒரு தவால ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். இதான் 2 பட்டை, 1-6 கிராம்பு சீரகம், மிளகு, வரமல்லி, சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்ல பொன்னிறமாக வறுத்தெடுத்து ட்ரையை பொடி பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ட்ரையாக எல்லாம் வறுத்து எடுத்தாச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ண போகிறோம். இப்போ அடுத்தது வெங்காய தக்காளி வதக்குற அந்த மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டு இதில் வணக்க போகிறோம். அதே மாதிரி 4 தக்காளியும் ஆப்பிள் தக்காளியும் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு தக்காளி போடணும்னா 1 தக்காளி போட்டுக்கல. ரொம்ப தக்காளி போட்டால் புளிப்பு எடுத்துக்கும். நான் ஆப்பிள் தக்காளி 4 தக்காளி இப்படி நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டு வதக்க போகிறோம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நல்லா வதக்குறோம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்கணும். இது கூட கொஞ்சோண்டு தேங்காய். நல்லா வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இவ்வளோ தான் இந்த குழம்புக்குண்டான மசாலா. இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் போட்டிருக்கோம். இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 2 பிரிஞ்சி இலை. இதெல்லாம் பொறிஞ்சிருச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய தக்காளி மசாலா இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். பச்சை பாசனம் போடுறது நல்லா வதக்கிட்டு இதில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இந்த ட்ரை ஸ்பைசஸ் வறுத்து பொடி பண்ணியிருக்கோம்ல, இதை இப்போ போட போகிறோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். இப்போ மசாலா நல்லா வெந்துருச்சு, தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போது 5 முட்டையை வேக வச்ச முட்டை இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் குழம்புக்குள்ளே போடுறோம். இதை போட்டு 2 நிமிஷத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மசாலா நல்லா அதில் ஒட்டிக்கும். இதை அப்படியே மெல்லமாக திருப்பி போட்டு 1 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் மல்லி இலையை போட்டு இறக்கி சர்வ் பண்ணிடலாம். இப்போ முட்டைக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு, சர்வ் பண்ணிடலாம். சுவையான செட்டிநாடு முட்டைக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.